திருப்பூர் மாவட்டம் பெரியார் காலனியில் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்றது. வயதுகள் அடிப்படையில் நான்கு பிரிவுகளாக நடந்த ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தங்க நாணயங்களும் வெள்ளி நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் போட்டியை கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மஞ்சூரில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் புத்திச்சந்திரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதையடுத்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவில் மாசி தெப்ப உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மக தெப்ப திருவிழா 11 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பெருமாள் கல்யாண மண்டபத்தில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்று உற்சவம் துவங்கியது. கொடிமரத்திற்கு எதிரே உள்ள கல் மண்டபத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியாருடன் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.